நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ரசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி சீசன் 2. நம்முடைய ரசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. அம்மா என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. இன்னைக்கு என்ன சமைச்சு தர போறீங்க? நிறைய ரசம் பார்த்துட்டே இருந்தோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரசம், வெங்காய ரசம். ஆஹா, ஓகே. அதுக்கு மேட்சிங்காக வந்துட்டு பாகற்காய வச்சு கேரளா ஸ்டைல் கறி. பட் இது வெங்காய ரசம் ஆச்சே அம்மாக்கு. துவரம் பருப்பு, ஒரு டீஸ்பூன் துவரம் பருப்பு, மிளகு, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகு, சீரகம், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம், கருகப்பில் ஒரு ஆர்க்கு பூண்டுப்பா. ஜஸ்ட் கலர்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை. சரிம்மா. ஜஸ்ட் ஒரு 4-5 பூண்டு போடுறேன். அப்படியே நல்ல சூடு வர வறுத்துட்டு பொடி பண்ணிடலாம். வெங்காய ரசத்தில் பூண்டு வேற போடணுமான்னு கேட்டேன்னா, இது எல்லாமே சொல்கிற மாதிரி இந்த மழை குளிர் நாள்லலாம் சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த ரசம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பர். ரசமே வந்து உங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கக்கூடிய ஒரு டிஷ். ஆமாம், ரசம்னு அதுக்கு பேர். அதுக்குன்னா இதில் இருக்கக்கூடிய சாரெல்லாம் இறங்கி அது நல்ல ஒரு மருத்துவ குணத்தோடு இருக்கிறதுனால தான் அதுக்கு பேரே ரசம். ஓகே. மீன்டைம் பாகற்காயை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு விதை எடுத்துட்டு தண்ணி விட்டு உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். ஓகேம்மா. இது இந்த அளவுக்கு வறுபட்டா போகும். ஜஸ்ட்டு கொஞ்சமாக லைட்டாக அந்த துவரம் பருப்பு மட்டும் கலர் மாதிரி இருக்கும். சரி. தண்ணி கொடுங்க. ஸோ ரசம் வைக்கிற பாத்திரம் எடுத்தாலே இங்கே இந்தந்த பாத்திரம் இது இதுக்குன்னு வச்சுருப்பது தான் ஞாபகம் வரும். தக்காளி கொடுத்துருக்கோம். மஞ்சப்பொடி. ஸோ அதுவும் நம்ம லேடிஸ்க்கு பர்டிகுலராக இந்த பாத்திரங்கள் வாங்கிட்டே இருந்தால் பத்தவே இருந்தது. அது என்னவோ, அதுவும் எஸ்பெஷலி குக்கிங் வைத்தியமாக இருக்காங்க. டப்பாங்க எங்கேயும் அடிக்கிற மாதிரி இருக்கு. மஞ்சப்பொடி போட்டு போனா போகிறது பெருமையாக சொன்னேன். நான் தான் சொல்கிறேன், முறுக்கு பொழியறதுக்கே ஒரு 10 ஐட்டம் வச்சுருப்பேன்னு சொல்லியிருக்கேனே தான். பெருங்காயப்பொடி. ஸோ அதே மாதிரி நம்ம அந்த ஃபில்டர் காஃபிலாம் சொல்லி கொடுத்தீங்களே, இதுக்காக மன்கிட்ட வாங்கி வர வந்தீங்களா? கருவேப்பில கொடுத்துருங்க. ஸோ இது வீட்டில் யாரோட ஃபேவரட் ரசம்மா? எல்லாருக்குமே பிடிக்கும்பா. ஓகே. வீட்டில் ரசம் ஃபேவரட் எல்லாருமே. ஓகே. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம மஞ்சப்பொடியிலேருந்து எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சமாக கெட்டியாக புளி கரைச்சி விட்டுடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க போகிறோம். இது கெட்டியாக கரைச்சி விட்டுடலாம். ஓகே. இது அப்படியே ஒரு 5 minutes கொதிக்கட்டும். சரி. அதுக்குள்ளே வெங்காயத்தை இதுக்கு வதக்கணும். இதையும் பவுடர் பண்ணணும். ஓகேம்மா.
ஸோ இந்த வெங்காயம் ரசத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து அம்மா ஒரு ட்ரை பேனில் வந்து மிளகு, சீரகம், தனியா, அதோட தோரம் பருப்பு எல்லாம் சேர்த்து வறுத்து அதை வந்து ஆற வச்சுருக்காங்க. அதோடு வந்து ஒரு பேன், எந்த பாத்திரத்தில் ரசம் வைக்க போகிறோமோ அதில் தேவையான அளவு தண்ணீர் விட்டாங்க. அதோட தக்காளி சேர்த்துக்கிட்டாங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டாங்க, தேவையான அளவு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு வெங்காயத்தை வதக்கலாம்ப்பா. நெய் கொடுங்கப்பா. யூஸ்வலாக தாலிக்கு தான் நெய் கேட்பீங்க ரசத்துக்கு. இதுக்கு வந்து வதக்கி போட்டு பாருங்க. ஓகே, அவ்வளோ நல்லா இருக்கும். ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ராப் போடுறேன். இது வந்து சாம்பார் வெங்காயத்தில் ரசம். வெங்காய ரசம் வந்து சாம்பார் வெங்காயத்தில் பண்ணுறோம். ஓகே, இது வந்து நல்லா ரோஸ் கலரில் வர வரைக்கும் இதை வதக்கிடணும்ப்பா. சரிங்கம்மா, இதை பவுடர் பண்ணிடலாம். இது வந்து பல்சஸ் கொடுக்குற மாதிரிப்பா. ஓகேம்மா. இந்த மாதிரி கரகரப்பாக இருந்தால் போதும். ஓகே, ரசம் நல்லா ஒரு 7 to 8 minutes கொதிக்கட்டும். ஏன்னா பச்சை புளி வாசம் போகணும், தக்காளியும் கொஞ்சம் வதங்கணும், இந்த வெங்காயமும் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகிருக்கு இல்லையா, இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ சைமன்டென்ஸ்லி பாருக்காயை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது ரசத்தில் நல்லா கொதிக்கிறதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். ஆமாம், இதை கடைசியாக சேர்த்தா தான் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் கொடுத்துருங்க. பாகற்காய் கொடுத்துருங்க. இது நல்லா உப்பு போட்டு ஒரு 1/2 hour ஊறின் இருக்குப்பா. சரிம்மா. இதுக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடி, தனியா பொடி, காரப்பொடி, உப்பு, ரசம் பாத்திரத்தில் எவ்வளோ ரசம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணீர் விட்டு அதோட வந்து தக்காளி சேர்த்துக்கிட்டாங்க, கருவேப்பிலை ஆட் பண்ணாங்க, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டாங்க, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பச்சை மிளகாவும் அதில் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். அதோட வந்து புளி கரைச்சல் நல்லா கெட்டியாக விட்டுருக்காங்க. ஸோ அதை நல்லா கொதி வந்துட்டுருக்கு. கொதிக்கிறதுக்குள்ளே சைமன்டெனிஸாக சாம்பார் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அது ஒரு பேனில் வந்து நெய் விட்டு கலர் மாற அளவு வறுத்து எடுத்து வச்சுருக்காங்க. ரசம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அதை ஆட் ஆன் பண்ண போகிறாங்க. இன்னொரு சைட் பாகற்காய்க்கு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த பாகற்காயை சேர்த்துட்டாங்க. அதோட மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துருக்காங்க, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இப்போது கெட்டியாக புளி கரைச்சி விடணும்ப்பா. ஓகேம்மா. ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் கெட்டியாக கரைச்சி விட்டுருக்கோம். சரி, இதில் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணலாம்ப்பா. ஓகே, ஸோ இப்போ அப்படியே சேர்த்துடலாம். ஆமாம், ஓரளவுக்கு இது வதங்கினதுன்னா இதையும் ஆட் பண்ணிவிடுவோம். ஏன்னா இது தான் லேட் ஆகும். ஓகே, பார்க்க ஆரத்துக்கு தான் லேட் ஆகும். இதெல்லாம் சீக்கிரம் வதங்கிடும். இது கடைசியாக இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, இது மூணுத்தையும் தாளிச்சு கொடுத்து. இது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடாக இருக்கேன். ஸோ கேரளா ஸ்டைல் என்னமா? ஆமாம், ஸோ கண்டிப்பாக தேங்காய் தேங்காய் அவசியம் நிறைய திருகி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் வெல்லமும் போடணும்ப்பா.
இப்போ அவங்க இதை எப்படிம்மா தேங்காய் நெல்லை செய்வாங்களா இல்லை நாம் அவள் தேங்காய் நெல்லை பண்ணுவாள். நமக்கு அவ்வளோவா தேங்காய் நெல்லை பண்ணால் அது பிடிக்காது, அதனால நம்ம நார்மலாக எடுத்துருப்போம். தேங்காய் எண்ணெய் பிடிக்கிறவங்க நிச்சயமாக தேங்காய் நெல்லை பண்ணிக்கலாம். ஓகே, இது மூடி போட்டு வேக விட்டுடலாம்ப்பா. இது பாட்டுக்கு வதங்கிட்டுக்கிட்டும் ரசம் ரெடி ஆகிட்டு நம்ம. ரசம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு விட்டும் பச்சை வாசனைலாம் பிடித்து இந்த பொடியை ஆட் பண்ணலாம். இதே சமயத்தில் இந்த வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆக்சுவலி பருப்பு தண்ணி இல்லைங்கிறவா இதோடு நீங்கள் ரசத்தை விடலாம். சரிம்மா, பருப்பு தண்ணி வச்சுருக்கிறவா கொஞ்சம் பருப்பு ஜெல்லை விடலாம். இதில் ஒரு மதம் கொதிக்கட்டும், நம்ம பருப்பு தண்ணி கலந்துக்கலாம். பருப்பு தண்ணி விடுறேப்பா. ரசம் வாசனை எப்படி கும்முன்னு இருக்கு. ஆமா, மேல கொத்தமல்லி போட்டோம்னா இதுவும் நுரைச்சு வரட்டும். அதுக்கப்புறம் மேல கடுகு தாளிச்சு கொட்டணும்னா ரெடி. ரசம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நுரைச்சி வந்தால் போகிறோம்ப்பா. ஓகேம்மா, எடுத்து வச்சுக்கலாம். நெய் கொடுங்கும், கடுகு, ரசத்தை மூடி போட்டுடணும்ப்பா. ரசம் எப்பயுமே பண்ணி இறக்கின கையோடு மூடி வச்சிடணும். அப்போ தான் அதோட வாசனை எல்லாம் அதுலேயே இருக்கும். சரிம்மா, கால் ஸ்பூன் கடுகு போடுறேன். எல்லா ரசத்துக்குமே இந்த மிளகு ஜீரக பொடியை நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ரசத்துக்கும் இது யூஸ் பண்ணலாம். ஓகே, இது ஒரு ஒரு ஸ்பூன் போடுறேன். சோறான வெங்காயம் ரெடிப்பா. ஓகே, மூடி வச்சிடலாம். வாசனை ஃபுல்லாக நெய்யில் தாளித்தாலே அப்படி இருக்கும். இது நீங்கள் ஃபுல் வெங்காயத்தையும் பூண்டு வெங்காயம் எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணின பொடி நல்ல. இதில் வந்து இப்போது தாளிக்கணாம்ப்பா, கொஞ்சமாக எண்ணெய் கொடுங்கப்பா. ஒரு சின்ன டீஸ்பூன் விட்டுக்கிறேன் கடுகு, கால் ஸ்பூன் கடுகு போடுறேன். சோம்பு ஒரு ஹாஃப் டீஸ்பூன், சோம்பு, உளுத்தம்பருப்பு ஒரு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன்ப்பா. கொத்தமல்லி ரசத்தில் தான் நிறைய பூண்டு யூஸ் பண்ணியிருப்போமேனு நான் இந்த காயில் யூஸ் பண்ணல. பிடிச்சவா இதுலேயும் நீங்கள் பூண்டு கட் பண்ணி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜோரான கேரளா ஸ்டைல் பாகற்காய் கறியும் ரெடி ஆயிடுச்சுப்பா.
வெங்காய ரசம், பாகற்காய் கறி. தேங்க்யூம்மா. ஸோ இன்றைக்கி அம்மா நமக்காக கேரளா ஸ்டைலில் சூப்பராக ஒரு பாகற்காய் கறி செஞ்சுருக்காங்க, அதே மாதிரி வெங்காயம் ரசம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு ரசம். அதே தான். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்போவுமே நான் உங்கள் ரசம் சொல்லுவேன், எனக்கு சாதமே வேண்டாம், நான் அப்படியே சாப்பிட்ருவேன்னு. ஸோ உண்மையிலே ரசம் வந்து அல்டிமேட்மா. ஸோ அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் முழுசாக போட்டு பண்ணியிருக்கீங்க, அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. இப்போ பாவக்காய் பார்க்கலாம். சும்மாவே பாவக்காய் பிடிக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து டிப்பிக்கல் கேரளா ஸ்டைலில் நல்லா தேங்காய் போட்டு வெல்லம் போட்டு சூப்பராக வந்து செஞ்சு கொடுத்துருக்கீங்கம்மா. ஸோ இன்றைக்கி ரெண்டுமே வந்து சம. ஆக்சுவலாக இப்போ இதுக்கு குழம்பே வேண்டாம், அந்த ரசத்துக்கு இந்த பாவக்காய் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் கறியோடையே பேசி சாப்பிட்டுடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குமா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூடா. தேங்க்யூ. வெங்காய ரசம் செய்யும் முறை: கடாயில் தனியா, துவரம், பருப்பு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, பூண்டு சேர்த்து நன்கு வறுத்து ஆற வைத்து அரைத்து கொள்ளவும். பிறகு கடாயில் தண்ணீர் விட்டு இதோடு தக்காளி, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, புளி கரைச்சல் சேர்த்து நன்கு கிளறி கொதிக்க விடவும். பிறகு வேறொரு கடாயில் நெய் விட்டு சின்ன வெங்காயத்தை நன்கு நிறம் மாறும் வரை வதக்கி தனியாக எடுத்து கொள்ளவும். பிறகு ரசம் கொதி வந்தவுடன் அதில் அரைத்த பொடி வதக்கிய வெங்காயத்தை சேர்த்து நன்கு கிளறி கொதிக்க விடவும். பிறகு வேறொரு தாளிப்பு கரண்டியில் நெய் விட்டு கடுகு தாளித்து தேவையான அளவு உப்பு சேர்த்து பரிமாறினால் சுவையான வெங்காய ரசம் தயார். கேரளா பாகற்காய் கறி செய்யும் முறை: கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் பாகற்காய், மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, புளிக்கரைச்சல் சேர்த்து நன்கு வதக்கவும். நன்கு வதங்கியதும் வெங்காயம், தக்காளி, வெல்லம் சேர்த்து நன்கு கிளறி மூடி வைக்கவும். பிறகு ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு கடுகு, சோம்பு, உளுத்தம்பருப்பை தாளித்து பாகற்காயுடன் சேர்த்து கொள்ளவும். இதோடு தேங்காய் துருவல், கொத்தமல்லி தூவி பரிமாறினால் சுவையான கேரளா பாகற்காய் கறி தயார். இந்த ப்ரோக்ராமில் வந்து என்னோட கூட வந்து நீங்கள் எல்லாரும் சமைக்கிறதுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவ எல்லாரும் கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு RSV ஸ்பேஸ் உங்களுடைய பேர் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. ஓகே விவஸ், இன்னைக்கு அம்மா நமக்காக ரெண்டு ரெசிபி சூப்பராக சொல்லிக் கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.